Welcome back to our channel Suvaikalam Rusikalam. ரொம்ப நாளா எங்க சப்ஸ்கிரைபர் சிவானின்றவங்க வந்து கிசான் ஜாம் ரெசிபி எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம இன்னைக்கு வீட்லயே கடையில கிடைக்கிற மாதிரி எந்த பிரிசர்வேட்டிவ்ஸும் கலரிங் ஏஜென்ட்டோ இல்லாம கிசான் ஜாம் எப்படி பண்றதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுலில் வாழைப்பழம் கொய்யா ஆப்பிள் பப்பாளியை வந்து தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கோம். கூடவே கொஞ்சமாக திராட்சையும் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த பழம் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆப்பிளை சேர்த்துடலாம். கூடவே கலருக்காக ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவி துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதனால் கலந்து விட்டுடலாம். இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 8-10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் மீதி இருக்க பழத்தெல்லாம் சேர்த்துடலாம். வேக வச்ச பீட்ரூட்டும் ஆப்பிளும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை மாதிரி தான் இருக்கணும், நல்லா பேஸ்ட்டாக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது மாதிரி ஒரு கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு வந்திருக்கு. அதே மெஷரிங் கப்பில் 1.25 கப் நாங்கள் சர்க்கரை சேர்க்குறோம். பழம் ஏற்கனவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி 1.25 கப் தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதே 2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சக்கரை மெல்ட் ஆகும் போது அது வந்து தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுவே கெட்டியாகும். மேலெல்லாம் செதற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மூடி போட்டு நடுவில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ முன்னாடி விட இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த நேரத்தில் இது கூட 1/2 லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா திக்காக இருக்குது. இப்போ ஜாமோட பதம் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இதை மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். நீங்கள் எந்த சைடு சாய்ச்சாலும் இதை மாதிரி ஊற்றின மாதிரி ஷேப் மாறாமல் அப்படியே இருக்கணும். இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதான், நம்மளோட ஜாம் ரெடி ஆகிடுச்சு. ஜாம் நல்லா ஆறிட்டதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணுற பாட்டிலை நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம எந்த வித கலரும் சேர்க்காமே அவ்வளோ அழகான கலர் வந்திருக்கு. கலர் மட்டும் இல்லை, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்ததுனால இதோட டேஸ்ட் செம்ம யம்மியாக இருக்குது. இது கடையில் கிடைக்கிறத விட ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அதனால் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு எப்போ வேணுமோ எடுத்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பாய்.